வணக்கம். பிரான்ஸின் ஏஎன்எஸ்சிஎஸ்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. யாருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த கேட்டரிங் தொழில் இருக்கிறாக்கள், ரெஸ்டாரண்ட்டுகள், இதில் இருக்கிற ஃப்ரான்ஸில் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறாக்கள், கிச்சனில் வேலை செய்கிறாக்களுக்கு வந்து முக்கியமான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. தேசிய சுகாதார பாதுகாப்பு நிறுவனமான இந்த ஏஎன்எஸ்சிஎஸ்ன்றது வியாழக்கிழமை அன்று புற்றுநோய் செயல்முறைகளின் ஒழுங்குமுறை பட்டியலில் வந்து ஒரு வெளியிட்டிருக்கின்றது. இதன்படி நீங்கள் வந்து ஒயிலில், அதாவது எண்ணெயில் வதக்கிறது வறக்கிறது சம்பந்தப்பட்டு இது எல்லாம் வேலைகளில் ஈடுபடுறார்கள், அதாவது கெட்டரிங் வேலைகளில் ஈடுபடுறவர்களுக்கும் புற்றுநோய்க்குரிய வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் ஒரு அறிக்கையை தந்தியிருக்கிறார்கள், அதோட ஒரு எச்சரிக்கையும் செலுத்தியிருக்கிறார்கள். முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த வறக்கப்படுற எண்ணெய்களின் வெளிப்பாடுகள் தான் புற்றுநோய்க்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும், அது எந்த விதமான புற்றுநோய்னு சொல்லி சொன்னால் நுரையீரல் சம்மந்தப்பட்ட அதிகமான புற்றுநோய் வந்து காரணம் ஏற்படுவதற்கு இந்த வறக்கப்படுற எண்ணெயில் இருக்கின்ற வழிப்பட, அதாவது நீங்கள் சமைச்சு கொண்டிருக்கீங்க எண்ணெயில் வதக்கிறது வறக்கிறது சம்பந்தமாக வந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கீங்க, தொடர்ச்சியாக நீங்கள் அந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கீங்க, அதுன்ற அந்த எண்ணெயின் வழிப்பாட்டில் வர்ற விடயங்கள் வந்து உங்கள் நுரையீரல் சுவாசத்துடன் நுரையீரல்களை போயிக்க அது வந்து நுரையீரல் புற்றுநோயை வந்து ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாக எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். ஒரு நீண்ட ஆய்வுக்கு பிறகு தான் இந்த எச்சரிக்கையை விடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமாக வந்து தெரிவிக்க மேலும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட ஃபிரான்ஸ் போக 16 லட்சம் பேர் வந்து இந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும், இது இதுக்கு மட்டும் இல்லை, இது வெளியில் வீட்டில் தொடர்ச்சியாக சமைக்கிற பெண்களுக்கு சரி, வேறு தொழில் முறையாக இருக்கிறவர்களுக்கும் சரி, மாதிரி இதுகள் தயாரிப்பு துறையில் இருக்கிறவர்களும் சரி, இந்த பிரச்சனை கட்டாயம் வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், புற்றுநோய்ன்றது வந்து ஒரு ஆபத்தான ஒரு மனித நோய். அப்போ அந்த அதுவும் நுரையீரல் புற்றுநோய்ன்றது வந்து மிக, அதாவது இரத்த புற்றுநோய்க்கு அதையும் போல தான் ஒன்று, அதாவது என்ன சொன்னால் உங்களுக்கு அந்த நோய் வந்தாத வந்து அதுலேருந்து உங்களை தப்பு வைக்கிறது வந்து சரியான கஷ்டமான ஒரு விடயம் நுரையீரல் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும். அப்போ அப்படி இருக்கேங்க இது வந்து ஒரு மிக பெரிய ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லிக் கொள்ளணும். அதனால் என்ன தவிர்க்க முடியாது, வேலை செய்து தான் ஆகணும். அப்போ அதுக்குரிய சில விடயங்களை வந்து நீங்கள் வந்து